ஒரு சகோதரர் ஒரு மௌலவியினுடைய உரையை எடுத்துக்காட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த மௌலவியினுடைய பேச்சிலே சுட்டிக்காட்டப்படுகிறது, ஒருவர் 200 தரம் குல்லு அல்லாஹ் ஓதினால் அல்லாவினுடைய கோபத்தினுடைய கதவுகள் 300 கதவுகள் மூடப்படுகிறது போலாது, ஆனால் இறைவனுடைய கோபப்பாறு வராது, உலகத்தில் முசீபத்து அழிவுகள் அப்படியான பீடைகள் வராது என்று அல்லாஹ் கோபப்படாமல் இருப்பார். நான் இவர் குல்லுவல்லாஹ் ஓதுறதால 200 தரம் ஓதுவதால் அவர் வந்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்கிற ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது என்ன கூறுகிறார் என்றால், அதே மாதிரி 200 தடவை ஓதுகிற போது ரிஸ்குடைய கதவுகள் 300 கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி, இதை அந்த ஜப்லி ஜமாத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த ஒருவர் இதை மக்களுக்கு அவங்களுடைய அதாவது தர்பியா ப்ரோக்ராம் என்று சொல்லலாம், அதிலே சொன்னதாக குறிப்பிடுகின்றார். இப்படி ஏதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தி ஆதாரமாக இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்படி உண்மையிலே மார்க்கத்தில் இருக்கிறதாண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் 200 தரம் மோதினால் குல்லாஹதை, அதனால் இவ்வாறு 300 கதவுகள் கோபக்கதவு மூடப்படுகிறது என்கிற அந்த விடயமாக இருக்கட்டும், ரிஸ்குடைய கதவு திறக்கப்படுற விடயமாக இருக்கட்டும், அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இது. குல்லு அல்லாஹ் அது சூரத்து ஓதும்போது அந்த அல்லாஹ் கோபத்தினுடைய கதவுகளை மூடுகிறான் என்று அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விடயம். அப்போ அதை யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அது குர்ஆனில் வந்திருக்கும், அல்லாஹ் சொன்னார். இல்லாட்டி யார் சொல்லணும்? அல்லாஹ்விடமிருந்து யாருக்கு ஒஹி வந்ததோ, யார் அவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்லணும், இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லது நபிகளார் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்ல சஹாபாக்கள் அந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கணும். இவ்வாறான ஒரு செய்தி எந்த ஒரு ஆதாரமான ஹதீஸ் கிரந்தத்திலும் ஆதாரமான முறையில் பதியப்படவில்லை. குர்ஆனிலும் இல்லை, ஹதீதிலும் இல்லை. ரசூலுல்லாவுடைய செய்தி என்றால் எங்கே இருக்கும்? ஆதாரமான ஹதீதில் இருக்கணும். இட்டுக்கட்டியிருந்தால் யாராவது அதை யாரும் ஹதீத் என்று சொல்லுவதில்லை. நபிகளார் பெயரிலே ரசூலுல்லாவுடைய மரணத்தின் பின் சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின் நிறைய பொய்யர்கள் தோன்றினார்கள். நபிகளாருடைய பெயரிலே பல லட்சக்கணக்கான செய்திகளை இட்டுக்காட்டினார்கள். அதனால் தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீத் என்றே இனங்காட்டி இமாம்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்போ இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருந்தால் அது ரசூல்லா சொன்னதல்ல. இப்படியெல்லாம் இட்டுக்கட்டுவார் என்பதால் தான் நபிகளார் எச்சரித்தார்கள், என் மீது யார் ஒருவர் நான் சொல்லாததை கூறுவாரோ அவருக்குரிய இடத்தை நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும் என்ற எச்சரிக்கை. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் இவ்வாறு ஒரு செய்தியை சொல்லவில்லை. அவர்கள் சொல்லாமல் இருக்கும்போது எந்த ஒரு பெரியாராவது ஒரு செய்தியை இப்படி அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி சொன்னால் சொல்ல அனுமதி இருக்கிறதா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் எச்சரிக்கிறான், எங்கள் விடயத்தில் ஏதாவது சில இட்டுக்கட்ட விடயங்களை இவர் சொல்லிவிட்டால் அவரை நாங்கள் அவரின் உயிர் நாடியை தரித்திடுவோம், நபிகளாருக்கு எச்சரிக்கிறான், நபிகளாருக்கே செல்ல அனுமதி இல்லை. அல்லாஹ்வின் மீது பொய் கூறக்கூடிய ஒருவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். எனவே அல்லாஹ் சொல்லாத ஒரு விடயத்தை அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான் என்று மார்க்கத்திலே நாம் மற்றவர்களுக்கு சொன்னால் அது மிக பெரும் பாவம். அந்த குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல்ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன்,
குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் என்று பல விடயங்களை சொல்லி வந்து அதில் ஒரு விடயமா சொல்கிறான், எதை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லையோ அதை நீங்கள் அல்லாஹ்வின் பெயரிலே சொல்லுவது, அதை உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அது ஹராமான விடயம். நம்முடைய மார்க்கம் புனிதமானது, உண்மையானது, பொய்களை விட்டும் அப்பாற்பட்டது. மக்களை இபாதத் செய்வதற்கு ஆசை ஊட்டுவதற்காக பொய் சொல்லி ஆசை ஊட்ட வேண்டிய தேவை கிடையாது. பொய்யின் பக்கம் தேவையான மார்க்கம் அல்ல. அதனால் தான் இமாம்கள் ஆதாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை எல்லாம் தரப்படுத்தி எடுத்தார்கள். தற்செயலாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மௌலவி ஒரு நபியை தொட்டும் ஒரு பலகீனமான ஹதீதை சொல்லுவதென்றால் இமாம்கள் நிபந்தனை போட்டிருக்கிறார்கள். கிதாபுகள் அவர்கள் மதரிசாவிலே படித்து கொடுக்க படிக்கின்ற ஹதீஸ்களை விதிகளுக்குரிய கிரந்தத்திலே படித்து கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஒரு பலகீனமான செய்தி, நபியை தொட்டும் பெறக்கூடிய ஆதாரமற்ற ஹதீஸ், அதை சொன்னால் இது பலகீனமான செய்தி என்று மக்கள் இனங்காணக்கூடிய விதத்தில் தான் அதை சொல்ல வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று உறுதியாக சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ் ஒன்றை இவ்வாறு செய்கிறான் என்றால் அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சாதாரணமா ஒரு மனிதரை, ஒரு மனிதர் அவருடைய செயலை பற்றி இன்னொருவர் சொல்ற போது அவர் சொல்லாத ஒன்றை அல்லது அவரிலிருந்து உண்டாகாத ஒன்றை, செய்யாத ஒன்றை அவரை பற்றி அவரை தொட்டும் கதைப்பதே பிழை. அப்ப 300 கதவு மூடப்படுகிறது, 300 கதவு திறக்கிறான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ் செய்வதை யார் உங்களுக்கு எப்படி சொன்னார், எப்படி தெரிய வந்தது? ஒரு பெரியார் சொன்னார், அந்த பெரியாருக்கு எப்படி வந்தது? எந்த பெரியார் என்றாலும் எப்படி வரணும்? அது நபியலார் சல்லல்லா அலிஸ்லாம் அவரிடம் இருந்துதானே வரணும். யாருக்கும் ஒகி வருவதில்லையே, நபி சல்லல்லா அலிஸ் பின்னால் ஒகி வருவதில்லையே. எனக்கு ஒகி வருது என்று ஒருத்தன் சொன்னால் அவன் யார்? காபிர். அதனால் பொய் நபிமார்கள் என்று சொன்னோம். உலகத்தில் எத்தனை பேர் தோன்றினார்கள்? அப்போ யாரும் மொழி வருவதென்பதில்லை. எனவே அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது இல்லை இந்த பெரியார் சொல்லார் என்றெல்லாம் நாம் கதைக்க இயலாது. அவர் கதைப்பது குற்றம். ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்படுற விஷயம், நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்தப்படும் போது அது ஆதாரமானதான் இனம் கண்டுதான் பேச வேண்டும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்மன், எதை பற்றி உனக்கு அறிவு இல்லையோ அந்த விடயத்துக்கு பின்னால் நீ போகாதே. அறிவு என்றால் என்ன? அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லுவது குர்ஆனில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று அவரை தொட்டும் ஒரு செய்தியை செய்தார் என்று சொல்லுவது, இது முஸ்லிமுக்கு முதலாவது அறிவு. நான் உலக அறிவை பற்றி சொல்லவில்லை, மார்க்க ரீதியான அறிவு. எனவே இந்த மார்க்க ரீதியான அறிவிலே இவைகளை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் தயவு செய்து மௌலவிமார்கள் அவர்கள் தவறு ஏற்படும், எல்லாருக்கும் எனக்கும் ஏற்படும், தவறு என்பது முழு பேருக்கும் ஏற்படும், அதில் யாரும் விதிவிலக்கல்ல. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, நாம் மக்களுக்கு சொல்லப்போகிறோம் என்றால் உண்மையில் இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று இனங்கண்டு அவைகளை ஒப்பு வச்சிருவோம். இல்லை என்றால் குளிக்க போய் நெருப்பில் விழுந்த மாதிரி ஆயிரும், சேத்த பூஷணமாயாகாது. மார்க்கம் சொல்லி கொடுக்க போய் பாவத்தில் விழுந்ததாக ஆயிடும். எனவே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பல ஆயிரம் நபி சல்லல்லாஹு பேரிலே பரவுகிறது. எனவே நாங்கள் அவைகளை சொல்லக்கூடாது. மக்கள் நம்புவார்கள், அடுத்தவருக்கு சொல்லுவார்கள். எனவே யார் இதை ஆரம்பத்தில் சொல்வாரோ, நபியலாரின் மீது பொய் சொல்லி அதனால் வார அந்த பாவங்களை எல்லாம் தொடங்கி வச்சவருக்கு அது போய் சேர்ந்துடும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொய் கூறுவதிலிருந்தும்
பாதுகாப்பானாக, உண்மையான செய்திகளை மட்டும் மக்களுக்கு சொல்வதற்கு அருள்பாலிப்பானாக.